நேற்றைய தினம் பிரண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலையில் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பானவர் செந்தில் ஈஸ்வரன் அவர்கள் என்னிடம் தொலைபேசியூடாக நான் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த பிரண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுவதற்கான முடிவினை தாங்கள் எடுத்ததாக சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் கடந்த வாரம் அந்த பிரண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலைக்கு போன பொழுது பல்வேறு விமர்சனங்களும் ஒரு சிலர் முன்வைத்திருந்தார்கள். இது எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் ஒரு விடயம், மற்றும் மாவட்டத்தில் எத்தனையோ யுவதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளையோர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் ஒரு ஆட தொழிற்சாலை, இதை பற்றி இதை மூட சொல்லி நீங்கள் சொன்னது தவறு என்று சொல்லி ஒரு சிலர் விமர்சித்திருந்தார்கள். உண்மையிலே நான் அந்த விடயத்தை சொன்னதுக்கான காரணம் என்னென்று சொன்னால், கோவிட் 19 காரணத்தினால் கிட்டத்தட்ட 30 பேருக்கிட்ட கொரோனா தொற்று உறுதியான அந்த நேரத்தில் அதை இன்னும் மாவட்டத்துக்குள் பரவக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதை தற்காலிகமாக நான் வந்து மூட சொல்லி ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தேன். உண்மையிலே நான் இந்த இடத்திலே பிரண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலையில் அந்த தலைமை பொறுப்பை வைத்திருக்கும் செந்தில் ஈஸ்வரன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்றால் என்னுடன் அந்த நான் முகநூலிலே அந்த என்னுடைய பதிவை பார்த்து என்னுடன் தொடர்படுத்து தாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதை நிச்சயமாக மூடுவதாகவும் திங்கட்கிழமை மீள் பரிசோதனை செய்து அதை திறக்கிறதா இல்லையா என்று அந்த தீர்மானத்தை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் அந்த இடத்திலே அந்த பிரண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விடயம். இரண்டாவது மண்டல மாவட்டத்திலே 5000 பேருக்கிட்ட வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விடயம். ஆனால் நான் சொன்ன விடயம் என்னென்று சொன்னால், எங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரம் எவ்வாறு முக்கியமோ அதை விட எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மக்களுடைய பாதுகாப்பு அதையும் விட மிக மிக முக்கியம் என்றால், அந்த எத்தனை கோடி முதலீடுகள் செய்து வேலை வாய்ப்பு வழங்கினாலும் அந்த ஆட தொழிற்சாலையின் காரணத்தினால் அந்த மினுவாங்குடையில் அந்த கொத்தனி உருவாகினது போல மட்டக்களப்பிலே இன்னொரு கொத்தனி உருவாகக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். நேற்றைய தினம் கூட அவர்கள் ஒரு 13 பேருக்கிட்ட கோவிட் 19 தொற்று உறுதியானதாக சுகாதார அத்தியட்சருடாக எனக்கு அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த ஆட தொழிற்சாலையில் வேலை செய்யும் இளைஞர் யுவதிகளுக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்றதை தற்பொழுது அறிவித்திருக்கிறாங்க. திங்கட்கிழமை மீள் பரிசோதனை செய்யலாம். உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். தற்போது நான் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைவாக அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்ததை நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். என்னுடைய பாராட்டுகளையும் அவர்கள் சொல்றேன். என்றால் அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறார்களோ அதே போல மக்களுடைய பாதுகாப்பு கருதியும் அவர்கள் அக்கறை செலுத்துறாங்கிறது உறுதியாகிறது. ஆய்வுவான் சிறிது நாட்டம் அது தவசை செந்தில் ஈஸ்வரன் மகாத்மையா பிராண்டிக்ஸ் நகர்கிற பராத்தே டிரெக்டர் அத்தியட்சமா மாத்தேக்க துரக்கத்தினே தென் வினாடி கீப்பேக்கா இங்க பாக்குற மம தாஸ் கீப்பேக்கட்ட பேர பிராண்டிக்ஸ் ஆயத்தனேதி கோவிட் வைரஸுக்கு ஹேத்துவேன் ළමයි තියකට විතර පොසිටිව් වෙලා තිනවා. මේක දැනට පොඩ්ඩක් මේක වහන එක හොඳයි කියන එක මම ඉල්ලීමක් කරලා තිබ්බා Facebook live හරහා. ඇත්තටම සෙන්දිල් ඊස්වරන් මහත්මයා ඒක බලලා ඒගොල්ලන්ගේ අධ්‍යක්ෂක මණ්ඩලයත් එක්ක කතා කරලා ලබන ඉරිදා වෙනකල් බ්‍රැන්ඩික්ස් ආයතනය මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ වහනවා කියන ඒ පොරොන්දුව දීලා තියෙනවා. ඇත්තටම ඒ අවස්ථාවේ බ්‍රැන්ඩික්ස් ආයතනයට මම ගියපු එක ගැන සමහර අය විවේචනය කරලා තිබ්බා මේක වැරදි මේ බ්‍රැන්ඩික්ස් ආයතනය ළමයි රැකියා සපේන ආයතනයක් ඒක නිසා අපි මම ඒක කරු වැරදි කියලා. ඇත්තරම මම බ්‍රැන්ඩික්ස් ආයතනයේ රැකියා ලබා දීම මම ඇත්තරම අගය කරනවා. මොකද මට ප්‍රදේශයේ රැකියා ඕනේ. හැබැයි මම මේ ඉල්ලීම කරේ 30 දිනක් විතර පොසිටිව් වෙලා ඉන්න තැනක 3000ක් වැඩට ආවොත් මඩකලපුව දිස්ත්‍රික්කේ ලොක්ඩවුන් කරන එකකින් කිසිම වැඩක් නැහැ. මඩකලපුව දිස්ත්‍රික්කේ මේ රෝගය පැතිරෙන්න පුළුවන් කියලා. කෝටි කීයක් ආයතනය කරත් වැඩක් නැහැ. කාට හරි ලෙඩක් හැදුනොත් එහෙනම් ඉතින් මිනුවන්ගොඩ පොකුරදී බ්‍රැන්ඩික්ස් ආයතනයට විරුද්ධ චෝදනා එකකේ චෝදනා එන්න. ඉතින් ඒ වගේ අවස්ථාවක් ආයෙ සිදු වෙන්නේ නැති වෙන විදිහට අපි සූදානම් වෙලා ඉන්න නිසා තමයි මම මේ ඉල්ලීම කරේ. ඒක නිසා ඇත්තටම බ්‍රැන්ඩික්ස් ආයතනයේ සෙන්දිල් ඊස්වරන් මහත්මයාටත් මේ බ්‍රැන්ඩික්ස් ආයතනයේ අධ්‍යක්ෂ මණ්ඩලයටත් මම මෙතන ස්තුතිවන්ත වෙනවා. මොකද මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ සුබ සාධනය වෙනුවෙන් ඉරිදා දිනේ දක්වා බ්‍රැන්ඩික්ස් ආයතනයේ ආය සේවකයෝ වැට යන්න ඕනේ නැහැ කියලා ඒ කණුඩි ලබා දීලා තිබෙනවා. ඒක නිසා මම මේ අවස්ථාවේ බ්‍රැන්ඩික්ස් ආයතනයේ ස්තුතිවන්ත වෙනවා. අපි සඳුදා දවසේදී PCR කොමතත් කියලා බලලා ඒ ෆැක්ටරියේ ඉතුරු වැඩ කටයුතු කරනවා කියන එකත් මේ අවස්ථාවේ කියලා. ඒක නිසා අධ්‍යක්ෂක මණ්ඩලයට මම ඉතාම ස්තුතියි. බොහොම ස්තුතියි.